வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீதமான இட்லியில் இட்லி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டு இட்லி, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணது, 10 பூண்டு பற்கள், 2 பச்சை மிளகாய், 1 கப் கேரட், 1 கப் முட்டைக்கோஸ், 1 குடமிளகாய், சிறிதளவு மல்லி. டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ். வானல்ல 4 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் லைட்டாக சூடானதும் கடுகு போடணும். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கப்பா. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடிசாக நறுக்கி வச்ச பூண்டு பற்களை இதில் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிய, 2 பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டோம். ஆனியன் 2 பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, இட்லியிலேயே ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் இந்த காய் வதங்கிறதுக்கு காய்க்கு தேவையான உப்பை மட்டும் போடுங்க. அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க, பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ண முட்டைக்கோஸ், கட் பண்ண கேரட், நல்லா வதக்கணும்ப்பா. காய் நல்லா வதங்குற வரைக்கும் 1-2 செகண்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் குடைமிளகாய் சேர்க்கணும். குடைமிளகாய் ஃபஸ்ட்லேயே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், லாஸ்ட்டில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க சாஸை சேர்க்கணும். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, நல்லா காரமாக இருக்கும், பாத்தி சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூனு, டொமேட்டோ கெட்டப்பு 2 ஸ்பூனு. இந்த ரெட் சில்லி சாஸ் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணதாப்பா. மிளகாய் 4-5 மிளகாயை தண்ணியில் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிங்கனாவே ரெட் சில்லி சாஸ் ரெடியாயிடும். டொமேட்டோ கெட்டப் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப கழிப்பா. காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இதில் சேர்த்தா காலிஃப்ளவர் மஞ்சூரியன், பன்னீர் சேர்த்தா பன்னீர் மஞ்சூரியன். இந்த மாதிரி வீட்டிலே நம்ம இருக்கிறத வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன், அதான் உடம்புக்கும் நல்லது. இட்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு 1-2 செகண்டு மூடணும்ப்பா. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதில் மல்லித்தலையை தூவிட்டு நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.